வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஐ பிளிங்க் சேலஞ்ச் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் வந்து ஐ வந்து பிளிங்க் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஐ பிளிங்க் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து ஐ பிளிங்க் பண்ணாமல் எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ரவுண்டு. ஸோ இப்போது இந்த ரெண்டு ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ தனித்தனியாக வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கையில் வந்து ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் அந்த கண்ணை பிளிங்க் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நீ ஸ்டார்ட் பண்ணிடு, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ அவுட்டுன்னு நினைக்கிறேன், அவுட்டு. ஸோ எவ்வளோ செகண்டில்? அவ்வளோதான் நீ தாக்க முடியும். வேணாம் வேணாம், நோ. சரி ஓகே, உனக்காக ஒரு சான்ஸ், ரீசெட் பண்ணிவிடு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்லேயே வந்து கண்ணை செமிட்டிட்டாங்க. ஸோ ரொம்ப கெஞ்சி கேட்டனால இன்னொரு சான்ஸ் அவங்களுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை திரும்பவும் வந்து தொடங்குவோம். ஸோ இப்போ வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிவிடு, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ணு, ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. அவுட்டு. ஸோ நோ நோ நோ, கரெக்டாக 14 செகண்ட்ஸ்லேயே நீ அவுட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் கேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து பயங்கரமாக அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்த்துருவோம். ஸோ நீ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடு, நான் உன்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவுட்டு. இல்லை, 15 செகண்ட்ஸ். அவுட்டு அவுட்டு இதே. சரி இப்போ அவுட்டு. அவுட்டு அவுட்டு, அதில் செக் பண்ணலாமா? சரி செக் பண்ணலாம். சரி செக் பண்ணல. ஸோ இப்போது செகண்ட் ரவுண்டில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண் சிமிட்டவே இல்லை, பட் எனக்கு சிமிட்ட மாதிரி வந்து தெரிஞ்சது. ஸோ ஏமாத்தலை. சரி எனிவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்க தப்பு பண்ணாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஸோ இந்த ரவுண்டில் நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களுக்கு இன்னொரு சான்ஸை வந்து கொடுத்துருவோம் இந்த ரவுண்டில். ஸோ இப்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அவங்க எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணிவிடு. நானும் சும்மா தான பாத்துட்டு இருந்தேன். பிளிங்க் பிளிங்க் பிளிங்க். 16. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்களா? ஓகே, இப்போ இவர் வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நம்ம போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட்டாக பிளிங்க் ஆகுது. ஆகலையே. இப்போ பண்ணி 20 செகண்ட்ஸ்.
ஸோ ஃபைனலாக இந்த கேம்லேயும் நானே வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 16, செகண்ட் ரவுண்டில் என்னோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ அவங்களோட ஸ்கோர் ரவுண்ட் ஒன்ல வந்து 15, செகண்ட் ரவுண்டில் 16. ஸோ ரெண்டு ரவுண்ட்லேயுமே வந்து ஒன் செகண்ட் நானே வந்து வின் பண்ணிட்டேன். சம கோபத்தில் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த கேம் வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.